சாப்பிட்றேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க காடை முட்டை நான் சாப்பிட்டு. நம்ம ஊர்லலாம் காடை முட்டை வந்து சில இடத்துல தான் கிடைக்குது. ஃபுல் சேமியா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சேமியா லேயர். பழம் பத்திரி ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கோட் பீச்சில் இருக்கும். ஸோ அந்த கோழிக்கோட் பீச்சுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. இந்த பீச் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில், நான் பாம்பே போனது கிடையாது, நானே மூவிஸ்லேயும் நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துருக்கேன், நிறைய அந்த கல்லுக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பீச்சுன்னு சொல்ல முடியுமான்னு நினைக்கலாம், பட் இது பீச் தான். ஏன்னா நம்ம வந்து மெரினா பீச் அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இவ்வளோதான், அந்த கல்லுலேருந்து இப்படி இறங்குனீங்கன்னா கடல் வந்துடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பீச்சுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த சிட்டியில் மொத்தம் வந்து ஓவர் பிரிட்ஜஸ் வந்து 4 ஓவர் பிரிட்ஜஸ் வந்து இருக்குதுங்க, ஓகேங்களா? அந்த 4 ஓவர் பிரிட்ஜ் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பீச்சுக்கு வந்து வர முடியும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு என்ன தெரியுங்களா, இந்த பீச்சை ஒட்டி ஒரு ரோடு வந்து ஒன்று போகுது. அந்த ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தி ரோடுன்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா 1934 காந்தி வந்து இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காரு காலிக்கட்டுக்கு. அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா அந்த ரோடுக்கு பேர் காந்தி ரோடுன்னு சொல்லிட்டு நேம் வந்து மாற்றி இருந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பீச்சில் அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய ஃபேமிலிஸு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய பேர் ஹேங் அவுட் பண்ணுறக்கெலாம் நிறைய பேர் பார்க்க முடியுது இங்கே. அண்ட் ஆல்சோ இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். இங்கே ஐஸ் உரத்தின்னு ஒரு மேட்டர் இருக்குது, கல்லுமக்காயான்னு ஒன்று இருக்குது, சோயா பீன்ஸை செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், கமான். ஃபஸ்ட்டு வந்து நான் காடை முட்டை சாப்பிட்றேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க காடை முட்டை நான் சாப்பிட்டு. நம்ம ஊர்லலாம் காடை முட்டை வந்து சில இடத்துல தான் கிடைக்குது. ஆஃப் பாய் அந்த இது பண்ணி கொடுக்குறாங்க, ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க, ஆனால் இங்கே வந்து நல்லா வேக வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கு. எப்படின்னா இந்த மேலே வந்து இந்த மிளகாய் பொடி ஒன்று இருக்கு இல்லையா, மிளகாய் பொடி உப்பு இதில் அப்படியே லைட்டாக டிப் பண்ணி அந்த எக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோடய முட்டையை பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. உப்புலாம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல்லுமக்காயா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷெல்லுங்க, ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து சம்வாட் ஏதோ ஒன்று சம்திங் ஒரு வடை மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. உள்ளே ஏதோ வடை மாதிரி இருக்குது, வடை ஐட்டம் அந்த மாதிரி சீரகமெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள். இந்த ஷெல் இருக்கக்கூடிய அந்த கறி வெளியே வருதா, இது அப்படியே இங்கே உடச்சி விட்ருவோம். இங்கே பாருங்கள் சூடாக, எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். இது ஒரு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் இதில் தமிழ்நாட்டில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும். இப்போது இதில் இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய கறிங்கிறது ரொம்ப சின்ன கறி தான், ஆனால் மேலே மாவு மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே கக்காய் ரச்சின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, இந்த செல்லுலேயே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த பீஸை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வணக்கி கொடுப்பாங்க, நல்லா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதை நான் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழாவில் சாப்பிட்டேன், ஷியாமோட வீட்டில் சாப்பிட்டேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. குட், ஒரு மாதிரி வடை சீ ஃபுட்டுக்கு நான் ஒரு அடையாளமே இல்லை, லைட்டாக அந்த டேஸ்ட் இருக்குது, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம், நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஐஸ் உரத்தின்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க, ஐஸை வந்து நல்லா உரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரியோட சிரப் ஊற்றி அதுக்கு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சியா சிப்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கலை போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம். இதில் வந்து நிறையா ஸ்பைஸியான இதுவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியும் கூட இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். அவங்க பாருங்களேன் அந்த ஐஸு, இந்த மேட்ரு, இது வந்து ட்ரை பண்ணதே இல்லைங்க இந்த மாதிரிலாம்.
என்ன ஒரு மேட்டர்னா இதில் பொட்டுக்கலை போகிற கான்செப்டானாலும் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா பொட்டுக்களை வந்து கொஞ்சம் இது பண்ணாலும் வெளியேற்றி வச்சாலுமே நம்ம சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொட்டுக்கலை இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸ்வீட்டு அந்த ஐஸ் க்ரஷ்ஷு பா வேற மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணாலும் ஸ்ட்ரீட் ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க. சரி, நல்ல டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான மெனுஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நம்ம புரிய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போகுது. ஏன்னா மோஸ்ட்லி மலையாளிஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் தமிழில், ஆனால் இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லி திஸ் ஒன் அப்படி சொல்லி சொல்லி தான் பேசி பேசி வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு. குட், நல்லாயிருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாங்கோ சாப்பிட போகிறோம். மாங்கோ மேங்கோ உப்பு மாங்கோ சால்ட் மேங்கோ இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கவலாமா. தெரியுது ஸ்பைசி ஒன் இல்லை, புரியுது நீங்கள் பேச எனக்கு புரியும். கைஸ் இந்த மாங்காய் வந்து அந்த உப்பு தண்ணியில் ஊறி வேற லெவலில் இருக்குதுங்க. ஆக்சுவலி வாவ் அமேசிங்காக இருக்கு. யா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மற்றதை ட்ரை பண்ணுறக்கும் இதை ட்ரை பண்ணுறக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மாங்காவை நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா உடச்சி அதில் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பில் டீப்பாக இன்ஜெக்ட் ஆகிருக்கு. இது இது தீர தீர என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அமேசிங்காக இருக்குது. எனக்கு அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்றத விட ஊறுகாய் வைக்காமல் சாப்பிட்றாலும் நல்லதாக இருக்குது. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டர் என்னென்னா ஃப்ரூட்ஸை அது அதோட டேஸ்ட் ரியல் டேஸ்ட் எதுவோ அது அப்படியே தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். நிறைய பேர் இந்த வாட்டர் மிலனில் கட் பண்ணிவிட்டு சாட் மசாலாலாம் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கொடுமையெல்லாம் நான் வாட்டர் மிலனுக்கு பண்ணவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பட் இட்ஸ் குட், நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா பஜார்னு சொல்லிட்டு கேலிக்கட்டில் வந்து ஒரு ஏரியா இருக்குது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த பஜார் மாதிரி இது ஒரு பஜார். கோழிக்கட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்குது, ஓகேங்களா. ஃபுட்டு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாமா. கேரளாலே பெஸ்ட் ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோட்டில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மேக் பண்ணக்கூடிய, அதை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயாபீன்ஸ் சாப்பிட்றக்காக வந்தோம். பீச் ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து ஒரு கண்டென்ட் தான் சோயாபீன்ஸ். ஆனால் அந்த கடை அப்போ அங்கே இல்லாமல் இந்த ஹல்வா பஜாரில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே கூகுளில் செக் பண்ணேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிகாஸ் மில்க் அவல் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. சும்மா சர்ச் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது, சரி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் உங்களுக்கு காமிச்சோம்னா நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதையும் சேர்த்து ட்ரை பண்ணலாம்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால், அதுக்கப்புறம் பழம், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவள், அதுக்கப்புறம் நிலக்கடலை போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சாப்பிடுவோம். நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, அது நல்லா ரோஸ்டான ஒரு நிலக்கடலை. ஏன்னா இந்த இதுக்கு இது மாதிரி இடத்துக்குலாம் போட்டால் ஒரு சவுக்கு சவுக்கு அந்த இதாகிடும், சோக் ஆயிரும், அந்த மாதிரி ஆகாமல் மேலே இந்த எடுத்து கொடுக்கும்போது மேலே போட்டு கொடுக்குறாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அவளுக்கு கூட எனக்கு லேட்டராக தான் வாய்க்கில் வருது. அந்த பழத்தோட டேஸ்ட்டும் இந்த பாலோட டேஸ்ட்டும் அதான் ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணுது. அதுக்கு முன்னாடியே நிலக்கடலை வந்துடுது, சூப்பராக இருக்குது. கேஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடாக இருக்கா பிளான் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்வா பஜார் வந்துட்டு இந்த அவிலும் பாலும் குடிச்சிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தால் அந்த சோயாபீன்ஸ் கடைக்கு போகலான்னு பார்த்தா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிரும். நாங்கள் மணிப்பு வந்து 6 போச்சு. என்ன பண்ணுறதா, சரி டீ சாப்பிட்லாம். டீயும் இந்த பழம்புரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாப்பிட்லாம். சும்மா வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம், கொஞ்சம் நடந்து வந்துக்கிட்டே அந்த திடீர்னு வந்து பார்த்து அந்த குளம். ஆனால் இந்த குளத்தில் தான் எங்கே சுற்றாலும் இந்த குளத்துக்கு நாங்கள் வந்துடுவ மாட்டேங்குது. ஏன்னா நிறைய டைம் இந்த இடத்துக்கு வர மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 2-3 டைம் வந்துட்டோம் நினைக்கிறேன் இல்லை. ஸோ வந்தோன்னே என்ன பிளான் பண்ணனா, சரி ஓகே இங்கேயே டீ சாப்பிட்ருவோம், பழம்புரையும் சாப்பிட்றேன், ஆல்ரெடி ஒரு எபிசோட் எடுத்திருக்கேன். உள்ளே வந்தால் ஒவ்வொரு ஐட்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மசாலா பத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு இது என்ன தெரியுமா, அங்கே பாருங்கள், இது எப்படி இருக்கு பாருங்கள், சேமியா ஃபுல் அண்ட் ஃபுல் சேமியா. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கேசரி மாதிரி, இதுக்கு பேர் கேசரின்னு சொல்கிறாங்க, சேமியானும் சொல்கிறாங்க. மேலே ஃபுல்லாக இந்த சேமியா இருக்குது. இது வந்து கரெக்ட் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் நல்லா ஃப்ரை பண்ணதுன்னா அவங்களே ஏதோ ஓனாக ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் பத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே மூணு டீ சொல்லியிருக்கோம், மூணு பேர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேமியா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேமியா லேயரு. ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னு செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இஞ்சிரும் இல்லையா, அந்த இன்ஜினதே நல்லா வச்சு வேக வச்சு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது பழம் பத்திரி. ஒரு மாதிரி பழம்பொரி மாதிரி தான் இருக்குது, ஆக்சுவலி அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் தட்டையை போட்டிருக்காங்க, நிறையா வந்து இந்த எள்ளு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கு. உண்மையாக பார்க்கறதுக்கு கட்லட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து மசாலா பத்திரி. எஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அந்த சீரகம் மேட்ரு இந்த கட்லெட்டில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக் பப்ஸ். கைஸ் பாருங்கள் கைஸ், எக் பப்ஸ் யூஸ்வலாக நம்ம எப்படி சாப்பிடுவோம், அவனில் வச்சு சாப்பிடுவோமா, இவங்க அந்த லேயரை அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்கு இந்த மசாலாஸு அந்த மேட்ரை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக இதில் போட்டு எடுத்துருக்காங்க, எண்ணெயில் போட்டு எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். காரமாக இந்த முட்டை அந்த கட்லெட் மேட்ரு கட்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதில் யூஸ் பண்ணுற மசாலா நிறைய இடத்துல சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஃபார்ம் ஆகும். நல்லா இருக்குது மசாலா, நல்லா நிறைய குறுமிளகு யூஸ் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா டீ, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக டீ சாப்பிட்றேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, ஸ்பைசியான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த டீ சாப்பிட்றதுக்கு பிளெஸ்டுங்க, வேற லெவலுங்க. இதை முடிச்சுட்டு நேராக சோயாபீன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் கான்ஸோட இந்த சோயா ஷாப் வந்துருக்கோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகம் தண்ணே. ஓ சுகம், நமஸ்காரம். நமஸ்காரம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் சொல்லுங்க, எவ்வளோ வருஷமா பண்றீங்க? எத்தனை? 15 வருஷத்துக்கு அப்புறம். 15 இயர்ஸா இதுதான் பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதோ இடத்துல வச்சிருந்த மாதிரி? அதுலேயே மைட்டு ஐஸ்வர்தி, அது சர்பத்து இதெல்லாம் ஆகிட்டு. ஓகே ஓகே. அப்புறம் இது போயிட்டு செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். சோ இந்த மசாலாஸ்லாம் போட்டு இந்த சோயா பீன்ஸ் வந்து ரெடி பண்ணி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கார்லிக் கூட இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது கோகோனட் ஆயிலெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தெளிவாக கொடுக்குறாங்க. கூடவே உங்களுக்கு சாப்பிட்றக்கு அந்த பத்திரி இருக்குங்களா? பத்திரி இருக்குது, சப்பாத்தி, பரோட்டா, பத்திரி, நூல் புட்டு, அதெல்லாம். ஓ, இது எல்லாமே இருக்குது. இல்லை, ஸ்பெஷல் கட்டன் டீ. ஓகே, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டீயும் இருக்குது. சரி, எனக்கு இது மட்டும் கொடுக்குறீங்களா சார் சாப்பிட்றக்கு? ஃபைன் ஃபைன். பெப்பருங்களா அது? ஸோ யா, நம்ம ட்ரை பண்ணுவோம். கூடவே அந்த பத்திரி இடியாப்பம் எல்லாமே இருக்குது. இது முடிச்சுட்டு நான் உங்கள் இடத்துல போய் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம், ரொம்ப ஹெவி ஆயிருங்கிறதுனால இதை சாப்பிட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி சோயா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அது ஊட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். இவங்க நிறைய வீடியோஸில் வந்து இவர் வந்திருக்கார், அப்பீர் ஆயிருக்கார். ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மூக்குள்ள எரிச்சு பெப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மேட்ருனா வேகிறதெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இவங்க மேலே போடக்கூடிய அந்த மசாலாஸ் இருக்குது தெரியுமா, அது அப்படியே மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இந்த பெப்பரு, கார்லிக்கு, ரெட்டு இது இருக்கு பாருங்கள், ரெட்டு சில்லி, இதெல்லாம் போட்டு இந்த விதை. பரவாயில்ல, ஒரு சோயா பீன்ஸில் இவ்வளோ தூரம் ஒரு ஐட்டம் பண்ண முடியுமாங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நல்லா இருக்கானா? நிறைய பேர் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக வந்து சாப்பிட்றாங்க. ஒரு 100 கிராம் இது என்ன ப்ரைஸாக இருக்குது?
சார் இது எவ்வளோ சார், 100 கிராம் 100 கிராம்ஸ் 30 30 30 ரூபாங்க. அமேசிங்காக இருக்குது.